தற்பொழுது உடனுக்குடன் செய்தியில் சென்னை தீநகரில் உள்ள விருதுநகர் ஐயனார் உயர்தர செட்டிநாடு உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்ட 6 பேருக்கு வாந்தி மயக்கம் என புகார் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முத்துக்குமார் இணைக்கிறார். முத்துக்குமார், இது குறித்தான முழு விவரம். உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சதீஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் உணவகத்தில் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். தீநகரில் உள்ள பிரபல உணவகத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். உடனுக்குடன் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தீநகரில் உள்ள விருதுநகர் ஐயனார் உயர்தர செட்டிநாடு உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்ட 6 பேருக்கு வாந்தி மயக்கம் என புகார் எழுந்தது. இதனையடுத்து உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். உடனுக்குடன் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முத்துக்குமார் இணைக்கிறார். முத்துக்குமார், இது குறித்தான முழு விவரம். வணக்கம். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல செட்டிநாடு உணவகத்தில் மதியம் அசைவ விருந்து சாப்பிட வந்தென்ற 6 பேருக்கு அடுத்தடுத்து ஏற்பட்ட வாந்தி மயக்கத்தால் இந்த பகுதியில் உணவின் தரம் குறித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சந்தேகம் எழுந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக புகார் அளித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்தில் மேற்கொண்ட ஆய்வில் இறைச்சி கெட்டுப்போனது என கண்டுபிடிக்கப்பட்டனர். அதாவது சென்னை தியாகராய நகர் பிஞ்சுலா சுப்பிரமணியன் தெருவில் இயங்கி வருகிறது பிரபல செட்டிநாடு அசைவ உணவகம் ஒன்று. இதில் இன்று மதியம் 1:30 மணி அளவில் ஐடி துறையில் பணிபுரியும் பெண் ஒருவர் உட்பட 15-க்கும் மேற்பட்ட மதிய உணவு அருந்த வருகை தந்தனர். இதில் பலர் சிக்கன் பிரியாணி, அதே போல சிக்கன் மட்டன் அசைவ சாப்பாடு ஆகியவற்றை ஆர்டர் செய்து கொண்டனர். இதில் சம்பந்தப்பட்ட ஐடி பெண் ஊழியர் உட்பட 6 பேருக்கு உடனடியாக வாந்தி மயக்கம் ஏற்பட உணவு அருந்தியவர்களுக்கு உணவின் தரம் குறித்து கேள்வி எழுந்தது. எனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்த நிலையில் அதிகாரிகள் இன்று மாலை சரியாக 3 மணிக்கு உணவகத்தில் ஆய்வு நடத்தினர். பாதிக்கப்பட்டவர்கள் அருந்திய உணவு மற்றும் உணவு தயாரிக்கும் கூட்டத்தில் நேரில் ஆய்வு நடத்திய அதிகாரிகள் இறைச்சி கெட்டுப்போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்தின் உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றனர். மேலும் சம்பவம் குறித்து பெண் ஐடி ஊழியர் கூறும் போது உணவு அருந்தும் போது இறைச்சி கெட்டு போயிருப்பதை தெரிய வந்ததாகவும், உணவு அருந்தும் போது அடுத்தடுத்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் தெரிவிக்கப்பட்டதாகவும், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அடுத்த கட்டமாக இந்த உணவகத்திற்குரிய உணவகத்தின் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விரைவில் தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். முத்துக்குமார், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.